ஏழான ஏழ் பிறப்பு நீயே ஐயா எட்டான திசையா. சத்குருவே சரணம். உன்னோட வாழ்க்கையில் அதிகமாக மனக்காயங்கள் இருக்குன்னு கவலைப்படாத சாமி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய காயங்களுக்கு பின்னதான் கனவுகள் எல்லாமே நினைவாகும் சாமி. உனக்கான ஒரு கதவு மூடப்பட்டா அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீ மறந்துடாத. அந்த வழியை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் சாமி. உன்னோட வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம் இல்லை சாமி. தோல்வியை தாண்டி போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். யார் என்ன சொல்வாங்கன்னு நினச்சி நினச்சி ஒவ்வொரு நொடியும் உன்னோட அழகான வாழ்க்கையை நீ இழந்துக்கிட்டே இருக்க சாமி. உனக்கான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி சாமி. நீ செய்கிற செயல்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது வெற்றியோ தோல்வியோ இல்லை, மனநிறைவும் அனுபவங்களும் தான். இந்த ரெண்டும் தான் உன்னை முழுமை பெற்ற மனிதராக உருவாக்குது. ஆயிரம் தோல்விகளை நீ ஒரே ஒரு விஷயத்தில் நீ அடைஞ்சாலும் சற்றும் சலிக்காமல் உன்னோட போராட்ட குணம் ஒன்று உங்ககிட்ட இருந்தால் உன்ன மாதிரி வெற்றியாளன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சாமி. கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்காத சாமி, வாழ்ந்தே ஆகணும்னு முடிவெடுத்து பாரு. துன்பமும் தூசியாக தெரியும் உனக்கு. அடுத்தவங்க தவறாக சுற்றி காட்டுறதுனால உன்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் சாமி, தவறாக சுட்டி காட்டாமல் அடிமையாக இருக்கிறத விட தவறாக சுட்டி காட்டி எதிரியாகவே வாழ்ந்து விடு சாமி. அதுவே உன்னோட வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது. அழும்போது தனியாக இருந்து அழுதுரு, சிரிக்கும்போது நண்பர்கள் கூட இருந்து சிரிக்க வேணும் சாமி. ஏன்னா கூட்டத்தில் அழுதா உன்னை நடிப்புன்னு சொல்லிடுவாங்க, தனிமையில் சிரித்தா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. உன்னை காயப்படுத்தினவங்களை விட்டுட்டு மௌனமாக விலகி போகிறவங்க தான் உண்மையான பக்குவ நிலை அடைஞ்சவங்க. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கோ. உடலால் மட்டும் இல்லை, மனசாலையும் தான். எவ்வளவுதான் நல்லா பழகினாலும் ஒரு சில பேரோட உண்மையான குணம் சில சந்தர்ப்பங்களை தான் உனக்கு தெரியுது. ஏன் சாமி, இவ்வளவு நாள் அவங்களோட உண்மையான குணத்தை மறைச்சி வச்சிருந்தது அவங்களோட திறமையா இல்லை அறியாமல் இருந்தது உன்னோட அறியாமையா சொல்ல சாமி. இனிமேலாவது யார் யார் எப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோ. யார்கிட்டவும் எவ்வளவு நெருக்கமான உறவினர்கிட்டவும் அளவோடு பழகிக்கோ, அதுவே உனக்கு நல்லது. உப்பும் உரிமையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உணவும் சரி உறவும் சரி கசந்து தான் போகும் சாமி. வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம இருக்கிறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது சாமி. அவங்கவுங்க நிலையில் நின்று பார்த்தா தான் தெரியும் வலியும் வேதனையும். ஏன் சாமி, உன்னோட வலி வேதனை எல்லாமே இல்லாத அளவுக்கு காணாமல் போயிடும். ஒருத்தவங்களோட தேவையை பொறுத்தே உன்னோட உறவும் சரி உன்னோட உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுது. தேவைகள் குறையக்குரிய நேரங்களும் தேழ்களும் குறைஞ்சிட்டே போகும் சாமி. எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறது தப்பில்லை சாமி. ஆனால் எல்லா நேரங்களிலும் அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் ரொம்பவும் தப்பு. நீ வெகுளித்தனமாக வாழ்ந்துட்ட. வெகுளித்தனமாக இருக்கனால தான் உன்னை எல்லாருமே சுலபமாக ஏமாத்திடுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏமாத்தின அவங்களுக்கே ஒரு வாழ்க்கை இருக்கும்போது ஏமாந்த உனக்கு வாழ்க்கை இருக்காதா சாமி சொல்லு. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமி. கவலைப்படாமல் கண் கலங்காமயிரு. எல்லார் முன்னாடியும் நீ ஜெயிச்ச முன்னாடி வருவ. உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக அவங்கள விட நீ வாழ்ந்து கட்டுவ சாமி. இது உன் சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. எதுக்கும் கவலைப்படாத, இந்த வாக்கு கண்டிப்பாக பழிக்கும். இந்த வாக்கை நீ இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கல்ல சாமி, இந்த வாக்கு உனக்கானது சாமி. உனக்கான வாக்கை நீ மட்டுமே கேட்க முடியும். நீ மட்டும் இந்த வாக்கை கேட்டனா இந்த வாக்கு உனக்கானது. கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு, எல்லாமே சரியாயிரும்.